எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு. இப்போ என்னோட ரோஸ் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். ஃபுல்லாக கட் பண்ணிகிட்ருக்கோம் பன்னீர் ரோஸ் கட்டிங் கேட்குறவங்களுக்காக. சூப்பராக அங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய ட்ரீ, ரோஸ் ஃப்ளாரோடையும் அந்த மொட்டோடையும் இருக்குது. எந்த உரமுமே போடாமல் இருக்கிற நம்மளோட பன்னீர் ரோஸ் தான் இது. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த ட்ரீ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கழிக்கிறோம். இந்த பெருசு இதை வெட்டுங்க, இதை வெட்டிடுங்க. ஆ, கீழே வெட்டிடுறீங்களா? ஓகே ஓகே, வெட்டிடுங்க வெட்டிடுங்க. ஐ திங்க் இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன், இது போதும். எங்கே காமிங்க எவ்வளோ பெருசுன்ட்டு. இந்த இதை வெட்டிட்டீங்களா? கடவுளே, மொட்டும் பூவுமா இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. ஐயோ, அவ்வளோ அழகான பூ. என்னோட கஸ்டமர் யாருக்கு இந்த மாதிரி பூவோட பூ போதுன்னு தெரியல, அது பூவோட அனுப்பிச்சு வைக்கிறேன் உங்களுக்கு நான். சூப்பராக இருப்பாங்க. இதில் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்களேன், இவ்வளோ தண்டி ஸ்டெம். இப்போ நான் இதை ஸ்ட்ரைட்டாக கொடுக்குறேன்னு, நீங்கள் இதை கட் பண்ணி வச்சா கூட வந்துடும். ஏன்னா இந்த சீசன் அப்படி, இந்த ரோஸும் அந்த மாதிரி இவ்வளோ பெருசு. இவ்வளோ பெருசு தான் நான் வச்சேன், உண்மையிலே நான் இவ்வளோ பெருசு தான் வச்சேன். அது இவ்வளோ பெரிய ட்ரீ ஆகி இப்போ பாருங்கள் இவ்வளோ பெருசாக எப்படி பூத்து, மொட்டு பூ இதில் எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, இது அழகாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கட்டிங் வந்து நம்ம இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு மரத்துலேருந்து கட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிற இந்த ரோஸ் கட்டிங்கை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பிரான்ச்சஸ் பிரான்ச்சஸாக வந்து கட் பண்ண போகிறோம். என்னங்க இப்படி பூவோடையும் மொட்டோடையும் கட் பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லாதீங்க, எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த மழை சீசனில் வச்சா தான் நம்மளோட எல்லார் வீட்லேயுமே அந்த துளுத்து வரும். இங்கே பாருங்களேன், இங்கேருந்து எப்படி துளுத்து இருக்குது பாருங்களேன், எப்படி துளுத்து வந்திருக்கு பாருங்கள். அந்த லீஃப் வந்து தெரியுதுங்களா, துளிர் வந்திருக்கிறது, தளிர் துளிர் எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் வரணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இவ்வளோ பெரிய கட்டிங் வச்சா போதும், இவ்வளோ பெருசு வச்சா போதும், இவ்வளோ பெருசு வச்சா போதும். இப்போ நான் இந்த பிரான்ச் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி கூட வைக்கலாம். வைக்கிறா இருந்தால் இந்த இருக்குல்ல இந்த ஸ்டெம், இதெல்லாம் சூப்பரான ஸ்டெம் இது. இப்படியே கட் பண்ணி ரூட் ஹார்மோன் வச்சு இப்போ நான் அனுப்பிடுவேன், எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குதுல்ல. ஏன்னா இது எல்லாரும் சொல்கிறாங்க லீஃப் காஞ்சி போயிருது மேம்னு. காமனாக நம்ம யோசிச்சோனாலே தெரியுங்க, கண்டிப்பாக லீஃப் வந்து காஞ்சி போயிடும். சில நேரங்களில் அது காயாமல் இருக்கும், ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா நாளைக்கு தான் இதுக்கு ஈவினிங் போய் கிடைக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி மார்னிங் நான் பேக் பண்ணுவேன், நைட்டு தான் கொரியர் வண்டி வந்து கிளம்போம். பட் அதுக்காக தான் நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல இப்போ 4 ஸ்டெம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு, சூப்பரான ஹெல்த்தியான 4 ஸ்டெம் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இந்த பூவோடையும் மொட்டோடையும் இருக்கிறதுனால இதை நான் கட் பண்ணலை, இப்படி வளைச்சி தான் நம்ம அனுப்புவோம். இந்த இடத்துல அவங்க ஒரு கட் கொடுத்துக்கலாம், அந்த இடத்துல ஒரு கட் வந்து கொடுத்துக்கலாம். இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ரூட் ஹார்மோன் வச்சுட்டு கோகோபித் ஈரமாக வச்சு, ஈரத்தன்மை வந்து இருந்தால் தான் அதுக்கு அந்த நியூட்ரிஷன் வந்து போயிட்டு இருக்கும். அங்கே போய் கிடைக்கிற வரைக்கும் அந்த இது வந்து நல்லா ஒரு வேரில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காக இங்கே ரூட் ஹார்மோன் வச்சுருவேன், வச்சுட்டு கோகோபித் வச்சு இப்படியே இந்த இடத்துல பேக் பண்ணிடுவேன். அவங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த லீஃப் எல்லாம் இப்போ என்ன பண்ணுவேன், நம்ம முன்னாடி நானே அந்த லீஃபோடய தான் அனுப்பிட்டுருந்தேன். பட் என்னென்னா லீஃபோட அனுப்பும்போது அவங்கள போய் லீஃபே அவ்வளோ வாசமாக இருக்குங்க. கிடைக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, லீஃப் காஞ்சி போயிருது மேடம் அப்படின்னு ஒரு என்குயரி வருது. நம்ம அதை பார்க்கறதுக்கு 2 நாள் ஆகுதா, அதில் அவங்க வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. லீஃப் காஞ்சி போயிருது, லீஃப் காஞ்சி தான் போகும், கண்டிப்பாக காஞ்சி தான் போகும். இன்னொன்று, ரோஸ் செடி நீங்கள் லீஃபோட ஊண்டி வச்சாலுமே தளிர் வர்றதுக்கு லேட் ஆகும். இப்படி நம்ம பிச்சு விட்டோம்னா தான் இந்த இடத்துல வந்து அந்த தளிர் வர்றது சீக்கிரம் சீக்கிரம் வரும். இந்த பாருங்க, தளிர் வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. இந்த லீஃபை நம்ம எடுத்து விட்டோம்னா தான் நெக்ஸ்ட் அது கரெக்டாக வரும். இது பாருங்கள், மொட்டோடு இருக்கு பாருங்கள் மேம். நீங்கள் மொட்டோடு அனுப்புனீங்க, ஆனால் அந்த மொட்டு பூக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க, அது பூக்காது, அது வந்து நார்மலாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தா ஒரு ஹாப்பினஸ் இருக்குமேன்னு வந்து நம்ம அனுப்புறது அவ்வளோவே தான். இதுலேயும் ஒரு மொட்டு இருக்குது பாருங்கள், 2 மொட்டு இருக்குது பாருங்கள், 2 மொட்டு இருக்குது பார்த்தீங்களா. இதில் மொட்டு பூவோடே தான் 4 ஸ்டெம் வந்து இவங்களுக்கு இப்படி அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி தான் எல்லாருக்குமே 4 ஸ்டெம் அனுப்புவீங்களா மேம் அப்படின்னு கேட்டால், ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் ஷார்ட்ஸ், அதை பார்த்துட்டு அந்த கட்டிங் அப்படியே வேணும்னு கேட்குறீங்க. இம்பாசிபிள், அது வந்து நம்மளுக்கு ஆகாது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து இயற்கையிலே வளரக்கூடியது இல்லையா. இப்போ நான் நெக்ஸ்ட் அனுப்புகிற உங்களுக்கு இந்த இருக்குது பாருங்கள், இந்த கட்டிங் எடுத்து இப்போ நான் கட் பண்ணுவேன். இப்போ நான் இதை எடுத்துக்குவேன் உங்களுக்கு, இதில் நான் கட் பண்ணுவேன் இதில். பட் இதுலேயும் நிறைய என்குயரிஸ் வரும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் நான் இவ்வளோ தெளிவாக வீடியோ பண்ணியும் நீங்கள் சில என்குயரிஸ் எல்லாம் இலை காஞ்சி போச்சு இல்லை இதில் எது அப்சைட் டவுன் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நான் ஆரோமப் பண்ணி அனுப்பினாலுமே வருது இல்லையா. இதனால் என்ன ஆகுதுன்னா, நியூவாக என்குயரி வரவங்களுக்கு வந்து லேட் ஆகிடுது நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு 500-600 என்குயரிஸ் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸில் வந்துடுது அப்படின்னா, அதை ஃபுல்லாக நான் கிளியர் பண்ணிகிட்டே இருப்பேன்.
இதுக்கடையில நியூவா வராங்க இல்லையா, அவங்க வந்து இப்ப ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கவங்க ஸ்டேட்டஸ் பாத்துருவீங்க, பிஸியா இருக்கேங்க லேட் ஆகும் நான் போட்டுருவேன். பட் நியூ என்க்யூரி வரவங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க, ஏன் மேம் ரெண்டு நாள் ஆச்சு ரிப்ளை பண்ணல, நீங்க இன்னும் ரெண்டு நாள் ஆச்சு ரிப்ளை பண்ணல அப்படிங்கிறீங்க. ஸோ பிளீஸ் வீடியோஸ்ல இருக்க பாயிண்ட்ஸ் அதுல கொடுக்குற விளக்கம் வந்து தெளிவா தேவையான அளவு தான் நான் கொடுக்குறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டெம் அனுப்புறேன் அப்படின்னா யாருக்குனாலுமே ஒரு டவுட் வரும், இது இங்க இருந்து வைக்கிறதா இந்த இப்படி வைக்கிறதா இப்படி வைக்கிறதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க அந்த முள்ளு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க தளிர் வந்திருக்கு, இந்த ஸ்டெம் வந்து இப்ப நான் பேக் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும், நான் இப்படி வச்சு அனுப்பிடுறேன்னா நீங்க என்ன பண்ணுங்க இப்படியே வச்சிடாதீங்க. இப்ப நான் அனுப்புறேன் என்ன பண்ணிருக்காங்க, இதை மட்டும் வச்சுருக்காங்க, இது இப்படியே பப்பரக்கான இப்படி இப்படி இருக்கும். இது என்ன பண்ணுது, காத்துல இதுல அது ஒரே தொட்டியில ஊனும் போது ஒரு குச்சி வந்து இன்னொரு குச்சியை இடிச்சு இடிச்சு ஷேக் பண்ணி விட்டு அது வராது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றது. சோ நீங்க என்ன பண்ணுங்க, இதை கட் பண்ணிடுங்க, இதையும் தனியா கட் பண்ணிங்க, இந்த ஸ்டெம்ம ஃப்ரீயா விட்டுருங்க. நான் வந்து இந்த தொந்தரவு உங்களுக்கு வேணாமேனு சொல்லிதான் இங்க இங்க நான் கட் பண்ணி கொடுத்தேன், குச்சி சின்னதா இருக்குன்னு தூக்கி போட்டேன் மேம் அப்படிம்பாங்க, கிடையாது. இந்த ஸ்டெம் தான் இருக்கிறதுல ஹெல்தியான ஸ்டெம்னு நான் சொல்லுவேன், அது பார்க்கும் போதே தெரியும். ஏன்னா பன்னீர் பட்டன் ரோஸ் நார்மலாவே ரோஸ் ஸ்டெம் வந்து திக் ஆகுறது ரொம்ப ரேரு, பன்னீர் பட்டன் ரோஸ்லயுமே ரொம்ப இந்த மாதிரி தின்னா இருக்கிறதா ஹெல்தியானது, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் கட் பண்ணி அனுப்பிடுறேன், இல்லையா உங்க கையில கிடைக்கும் போது இந்த மாதிரி வந்து சேரும் போது நீங்க என்ன பண்ணிருங்க, இதை கட் பண்ணிடுங்க, இதையும் கட் பண்ணி குட்டியா இவ்வளவு தண்டி வச்சா போதும், தனித்தனியா வைங்க ஒரே தொட்டியில வைக்காதீங்க. ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு இங்க முடிச்சாச்சு, ஒரு பேக்கிங்குள்ள அந்த செட்டு வந்து நான் இப்ப எடுத்து வச்சாச்சு. ஒரு ஸ்டெம் இந்த மாதிரி பெருசா வைக்கிறேன் அப்படின்னா இந்த குட்டி குட்டி ஸ்டெம் வரும், பட் என்னோட கணிப்புப்படி இந்த பெரிய ஸ்டெம் வருதோ இல்லையோ 100% வந்து இந்த மாதிரி ஸ்டெம் வந்து வந்துடும், இந்த மாதிரி வந்து ஸ்டெம் வந்துடும். பட் உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் இந்த பெரிய ஸ்டெம் வந்து வச்சு வைக்கிறது. இங்க பாருங்க இவங்களுக்குலாம் வந்து இப்ப இந்த ஒரு ஸ்டெம் எடுத்துருக்கிறேன் பெருசு, அது கூட மொட்டோட இருக்குது, ஃபுல்லா 4-5 மொட்டோட இருந்து இது இதுல இது 100% வந்துடும் அப்படிங்கறது வந்து உறுதி. அதே மாதிரி இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டெம் இருக்குது, இது கூட இந்த மாதிரி நான் எல்லா லீஃபையுமே நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ இது மாதிரி ஒரு 20 orders வந்து நம்ம எடுத்தாச்சு, இப்போ 20 orders எடுத்தாச்சு. இது போக இன்னும் ஆல்ரெடி நம்மளுக்கு ரிசர்வ் பண்ணவங்க கிட்ட வந்து இன்னும் ஒரு 10 orders வந்து வந்திருக்கு, அந்த 10 orderக்காக நம்ம வந்து இது எடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப பிளான்ட் பாத்தீங்கன்னா இன்னும் இது மாதிரி இன்னொரு 20 orders தான் எடுக்க முடியும், அவ்வளவுதான் இருக்குதே, அதனே ஆல்ரெடி புக் பண்ணவங்க இருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு 40-40 கிளியர் பண்ணலாம் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி வந்து நான் இப்ப எடுத்து வச்சிருக்கேன். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இப்ப இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சீசன்ல தான் திரும்ப பன்னீர் பட்டன் ரோஸ் வேணும்னு கேட்கறவங்களுக்கு என்னால வந்து பதில் சொல்ல முடியாது, அதனால நீங்க கோச்சுக்காதீங்க. பட் கண்டிப்பா எப்பவுமே தமிழ்ச்சி கார்டன்ல இது வளர வளர உங்களுக்கு தான் நான் தரப்போறேன். பாருங்க இப்ப ஃபுல் ஆர்டருமே நம்ம வந்து எடுத்தாச்சு, இப்போ எப்படி பேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து நியூவாக என்னோட சேனல் பார்த்து நிறைய பேர் வந்து கார்டனிங் சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு குட் இனிஷியேட்டிவ் அது வந்து நீங்கள் இப்போ எடுத்துருக்கிறது வந்து. இல்லத்தரசிகள் இந்த மாதிரி மாறும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஒருத்தவங்க சேல் பண்ணும்போது இன்னொருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணால் கோவப்படுவாங்க, மேம் நீங்கள் இவ்வளோ பெருந்தன்மையாக எடுத்துக்கிறீங்களே அப்படின்னு. நான் கார்டனிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணி சேல் ஸ்டார்ட் பண்ணதே என்ன விதம் எப்படி அப்படிங்கிறத நான் சொன்னதை கேட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே, அதுக்கு பெருமைப்பட்ட தானே வேணும். நம்மளால் ஒருத்தவங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பெருமைப்பட்ட தானே வேணும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம், இன்னும் கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்களும் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள், என்னோட வாழ்த்துக்கள் அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே. அதை எங்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்களோட பெருந்தன்மை அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். மேம் உங்களோடது பார்த்து தான் மேம் நான் இன்றைக்கி இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்னோட பேக்கிங் வந்து இன்றைக்கி இத்தனை போகுது மேம், இன்றைக்கி இத்தனை பேருக்கு நான் டிஸ்பேச் பண்ணுறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, ரொம்ப 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 சந்தோஷம். தொடர்ந்து தமிழ்ச்சி கார்டன் பாருங்கள், இன்னும் உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும், அதுதான் எனக்கு திருப்தி. நிறைய விஷயங்கள் சிம்பிளான விஷயங்கள் ஆனால் அது உங்களுக்கு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும், அதை நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தமிழ்ச்சி கார்டன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பேக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பேக்கிங்க்கு வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட்டி ஹார்மோன் நான் வைக்கிறேன், ரூட்டி ஹார்மோன் வைக்காட்டியும் ஒன்றும் இல்லை. தயவு செய்து இந்த ரூட்டி ஹார்மோனை பற்றி வர என்க்யூரிஸ் சத்தியமாக நல்லா முடியலைங்க. ரூட்டி ஹார்மோன் வீடியோ பண்ணுறப்பயே நான் சொல்லிட்டேன், இது வந்து அமேசானில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கட்டிங் எய்டுன்ற பேரில் வருது, இது வந்து அந்த நேரத்துக்கு நான் கட் பண்ண நான் வந்து சூஸ் பண்ணது, அதில் ஒரு 100 பிராண்டு வந்து இருக்குது, இதில் நான் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க, நீங்கள் நான் உண்மையை தான் சொல்கிறேன். உங்களுக்கு கட்டிங் எய்டு ரூட்டிங் ஹார்மோன்னு போட்டால் என்னென்னலாம் வருதோ ரிவ்யூஸ் பாருங்கள், பார்த்துட்டு வாங்குங்க.
என்னோட ரிவ்யூ இது கட்டிங் எய்டு வந்து அந்த நேரம் இது இருந்ததுனால இது நான் வாங்கினேன். ரூட்டிங் ஹார்மோன்ற பேரில் எதெல்லாம் இருக்குதோ தயவு செய்து நீங்கள் வாங்கிடுங்க. அது யூஸ் ஆகுதா என்னங்கிறதா அப்புறமா பார்த்துக்கலாம். ஏன்னா அதிகபட்சம் இது 100 ரூபாய் வரும் அவ்வளோதான். ஸோ உங்கள் பாருங்கள் இதில் நம்பர்ஸ் எல்லாம் ஏதோ கொடுத்துருக்காங்க, கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாமே. வேணா நீங்கள் இதை வந்து அவங்கக்கிட்ட என்கொயரி கூட பண்ணிக்கலாம். என்கிட்ட இது சம்மந்தமாக தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க என்கொயரி பண்ணாதீங்க, ஏன்னா இது நான் அமேசானில் வாங்கினதுங்க ப்ளீஸ். இதுக்கு மேலே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல. ஸோ ஓகே, ரூட்டிங் ஹார்மோன் எடுத்தாச்சு. கோக்கப்பீட் வந்து ஆல்ரெடி நம்ம ஈரப்படுத்தி வச்சது. இது பெர்லைட் வந்து மிக்ஸ் ஆகிருக்குதுங்க, பட் பெர்லைட் நான் இன்னும் வாங்கலை, இனிமேல் தான் வாங்கி அதை பற்றி வீடியோ பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோக்கப்பீட்டு ரூட்டிங் ஹார்மோன். இப்போ வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு எடுத்த ஸ்டெம்மு ரூட்டிங் ஹார்மோன் கோக்கப்பிட், கீழே வந்து நியூஸ் பேப்பர், அதுக்கு மேலே ஒரு தண்ணி போகாத ஒரு வாட்டர் ப்ரூஃப் பிளாஸ்டிக் பேப்பர் தான். சரியா, இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்டெம்மை வந்து இப்படி கட் பண்ணி லீஃப் எல்லாம் அப்படி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டெம்மை தண்ணிக்குள்ளே ஃபஸ்ட்டு நினச்சிருவேன். தண்ணிக்குள்ளே நினச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ரூட்டிங் ஹார்மோன் இருக்கு இல்லையா, இதில் வந்து டிப் பண்ணுவேன். இதில் வந்து நான் அப்படி டிப் பண்ணிக்குவேன். என்ன மேம் டேரெக்டாக டிப் பண்ணுறீங்க, இதில் 3-4 கிராம்ஸ் வந்து இத்தனை ML தண்ணின்றிருக்கேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லீவிட், இது வந்து ஜஸ்ட் இங்கே பாருங்கள் இப்படி ஆயிடுச்சா. இதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம படாததெல்லாம் நல்லா டிப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ டிப் பண்ணி எடுத்ததை இதில் வந்து நான் இப்போ கொஞ்சம் கோக்கப்பித்து வைக்க போகிறேன். கோக்கப்பித்து வச்சுட்டு அது நல்லா ஈரப்படுத்தின கோக்கப்பித்து தான், அதுக்கு மேலே நான் இதை வச்சிடுறேன். அப்போ என்ன ஆகும், இது வந்து நல்லா அந்த ரூட்டிங் ஹார்மோன் வந்து நல்லா இதாகிடும். நம்ம தண்ணியில் வேறு ஆல்ரெடி வச்சுருக்கோம் இல்லையா, இது மேலே இப்படி வச்சு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கோக்கப்பித்து வச்சுக்கலாம். அந்த ஈரத்தன்மை அப்படியே இருக்கும், அதுக்காக தான். இப்போ பின்னாடி இருந்து மடக்கணும். பின்னாடி இருந்து ஏதாவது இனிஷியலாக இப்போ தான் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் லீக் ஆகாது சரிங்களா. இதை வச்சுட்டு இதிலேருந்து நீரோட்டம் வந்து இதுக்கு போயிட்டு இருக்கும். ஒரு 12 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த பிளான்ட்டுக்கு வந்து நியூட்ரிஷன் அங்கே தான் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த நியூஸ் பேப்பர் இதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிடணும். பண்ணிட்டு இங்கே பாருங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் வச்சுருக்கேன். இந்த ரப்பர் பேண்ட் வச்சு அப்படியே வந்து ஒரு ரப்பர் போட்டு விட்ற வேண்டியது தான், இல்லை ஒரு செல்ல டேப் வச்சுருந்தா அது, பட் ஃபண்டமெண்டல் இது தாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா போதும். இதை வந்து இதுக்கு மேலே ஒரு அட்டை, கார்ட்டூன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்டை வச்சு அப்படியே ரோல் பண்ணி பேக் பண்ணிடுவோம். இது கஸ்டமருக்கு போய் கிடைக்கும் போது இந்த ஈரப்பதத்தோட சூப்பராக 2 நாள் ஆனாலும் நல்லபடியாக கிடைக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், தமிழ்ச்சி கண்டன் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு. நம்ம வியூஸ்க்காக பண்ணுறதில்ல, வியூஸ்க்காக தான் பண்ணுறோம். இதை கேட்டு நிறைய பேர் எரிச்சல் அடையலாம், ஆனால் நிறைய பேருக்கு இந்த டைலாக் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க, அதுக்காக தான். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், பேக்கிங் இது இதோட முடிஞ்சுங்க. நீங்கள் என்கொயரி பண்ணால் நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு மினிமமாக 1 வீக் ஆகும். ப்ளீஸ், பிளான்ஸ் எங்கேயும் போயிடாது, இங்கே தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும், ஏன்னா ஆர்டர்ஸ் ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணிட்டு தான் நான் பண்ண முடியும். ஏன்னா பேக்கிங்னு எடுத்தோம் அப்படின்னாலே அதுக்கு டைம் எடுக்குங்க. எனக்கு இது வந்து பேக் பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படி இன்னொரு 3 ஹவர்ஸ் ஆகும். ஃபுல்லாக அட்ரஸ் கரெக்டாக அனுப்பணும், எல்லாமே இருக்குது. என்கொயரி பண்ணுறவங்க நேம் பிளேஸோடு அனுப்புங்க. என்னோட பேர் கேட்குறீங்க, எனக்கு தமிழச்சி கார்டன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட நான் நேம் கேட்கறதுக்கான ரீசன் வந்து உங்க பேரை சேவ் பண்ணி வச்சுக்கிற ஒரே ரீசனுக்காக தான். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பேக் பண்ணி எடுத்தாச்சு. மேற்பகுதி எது வைக்கிறதுக்கு தெரியல, டூர் எதுன்னு தெரியலன்றவங்க இன்னொரு ஒரு ஐடியா என்னன்னா, பேக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேக் பிரிக்கும் போதே உங்களுக்கு இதுதான் வந்து டவுன், இது மேலே அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள் இதில் வந்து மேலே உள்ள பகுதி கீழே உள்ள பகுதிக்கு ஈஸியானது வந்து நீங்கள் ஆரோமார்க் நோட் பண்ணட்டியும், இந்த பகுதி தான் கீழே உள்ள பகுதி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு நாளைக்கு உங்கள் கையில் கிடச்சிரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி வைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். வெயிலில் வைங்க, நல்ல வாட்டர் ட்ரைனேஜ் உள்ள பாட்டில் வைங்க, தரையில் கூட வைக்கலாம், தனித்தனியாக வைங்க. 2 மந்த்ஸுக்கு இதை ஷேக் பண்ணவே கூடாது. புதுசாக லீஃப் வந்தாலுமே இது ஒரு 1 மந்த்துக்கு மேலே நிறைய லீஃப் வந்தால் தான் வேர் கீழே நிறைய விட்டுருக்கும். அது வரைக்கும் ஷேக் பண்ணியெல்லாம் பார்க்கக்கூடாது, எடுத்து எடுத்து பார்க்கக்கூடாது வேர் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக இது சூப்பராக வளர்ந்து வரும். ஒரு சின்ன ஸ்டெம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க, குட்டி குட்டி ஸ்டெம் கூட நீங்கள் தனித்தனியாக வைங்க, தனித்தனி ட்ரீயாக வந்து உங்களுக்கு வளர்ந்து வந்துடும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.